உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட் ஒரே பேக்கில் இரண்டு ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே அன்பு விகட நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த அந்த கொடூரம் யாராலும் எளிதில் விட முடியாதுங்க ஒட்டுமொத்தமான சர்வதேச சமூகத்தையுமே உழுக்கி எடுத்த ஒரு கொடூரமான பயங்கரம் இதில் சாத்தான் காக்கிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது குறிப்பாக சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தொடக்கத்தில் பல்வேறு பரபரப்புகளை உருவாக்கி அதன் பிறகு சீராக பயணித்துக்கிட்டு இருந்த அந்த விசாரணை ஒரு மூன்று மாதங்கள் கழித்து இப்போ சிபிஐடைய குற்றப்பத்திரிகை வெளியாகி மீண்டும் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்குங்க குறிப்பா இந்த குற்றப்பத்திரிக்கையில் இடம் பிடிச்ச ஒவ்வொன்றும் ஈரக்குலையை நடுங்கு செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதாவது அந்த அளவுக்கு கொடூரங்களை நிகழ்த்தியிருக்காங்க அப்பா மகன் மீது இந்த காக்கிகள் மேலும் இதில் பல்வேறு பெரும்புள்ளிகளுடைய பெயர்கள் மற்றும் பல விஷயங்களும் கேள்விகளாக எழுப்பப்பட்டிருக்கு இப்போ அவங்க எல்லோருமே விசாரணை வளையத்துக்குள்ளார வந்திருக்காங்களா இப்படி பல கேள்விகளும் நம்ம முன்னாடி இருக்குது இது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கக்கூடிய ஒன்று தான் நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சாத்தான்குளம் வழக்கு சின்ன ஃப்ளாஷ்பேக் சாத்தான்குளம் வழக்க மதுரை உயர்நீதிமன்றம் கிளை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க இதன் பிறகுதான் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கினாங்க விசாரிக்க தொடங்கிய உடனே எஸ்ஐகளான ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை ஏட்டுகள் முருகன் முத்துராஜா காவலர்கள் வெயிலுமுத்து சாமத்துறை தாமஸ் பிரான்சிஸ் உள்ளிட்ட பத்து பேரையும் போலீசார் கைது செய்து தூத்துக்குடி சிறையில அடைத்து அதன் பிறகு மதுரை சிறைக்கும் மாத்தினாங்க கைது செய்யப்பட்ட காக்கிகளை காவல் எடுத்து விசாரணையும் தொடங்கினாங்க இந்த விசாரணை தான் சிறப்பு உதவி ஆய்வாளர் உடல் நல குறைவாள பால்துறை மரணமும் அடைஞ்சாரு ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கையில வந்து வாதமும் ஏற்பட்டது பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டது அப்படின்னா அவர் தரப்புல சொன்னாங்க அதன் பிறகு சில போலீசாருக்கு கொரோனா தொற்றெல்லாம் ஏற்பட்டது இந்த சூழலில் தான் சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டது இங்கும் பார்த்தோம்னா சிபிஐ அதிகாரிகள் சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது இதனால் கொஞ்சம் விசாரணை தொய்வடைஞ்சாலும் கூட அதன் பிறகு அதிகாரிகள் நலம் பெற்று திரும்பி தங்களுடைய விசாரணையை தொடர்ந்தாங்க இந்த தான் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று பக்க அளவில் குற்றப்பத்திரிகையும் அதாவது சிபிஐ தங்களுடைய குற்றப்பத்திரிகையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க இந்த குற்றப்பத்திரிக்கை தான் இப்போ வெளியாகி பல்வேறு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்குங்க இரத்தக்கரை டிஎன்ஏ சோதனை சாத்தான் காக்கிகளின் பயங்கரம் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்த உடனே தங்களுடைய விசாரணையை துரிதப்படுத்தினாங்க குறிப்பா சாத்தான்குள காவல் நிலையத்திலையும் பல ஆதாரங்களையும் கண்டுபிடிச்சாங்க திரட்டினாங்க அங்கே அந்த மேஜைகள் மீது சுவர்கள் மீது இருந்த அந்த இரத்த கரைகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதாவது அப்பா மகனுடைய இரத்தக்கரையாக கண்டுபிடிச்சாங்க அந்த இரத்தக்கரை மாதிரிகளை எடுத்துக்கிட்டு மத்திய தடையியல் துறையுடைய பரிசோதனைக்கும் அனுப்பி பரிசோதனையும் மேற்கொண்டாங்க இந்த இரத்தக்கரைகள் மறைந்த ஜெயராஜ் மற்றும் வென்னிக்ஸ் உடைய டிஎன்ஏவோடு அப்படியே பொருத்தமா இருந்தது இதை வச்சு அவங்களுடைய இரத்தக்கரைகள் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டாங்க அடுத்து ஜெயராஜுடைய மனைவி செல்வராணியோடு டிஎன்ஏவோடவும் இதை பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க அங்கும் இது சரியாக அப்படியே பொருந்தினது இதை வச்சு காவல் நிலையத்துக்குள்ளார அப்பா மகனுடைய ரத்தக்கரை எப்படி வந்தது அப்படின்னு தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையும் சிபிஐ தொடர்ந்தாங்க தான் அங்க இருக்கிற பல்வேறு ஆதாரங்களையும் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட எஸ்ஐகள் மற்றும் அங்கிருந்த காக்கிகள் அந்த ஆதாரங்கள்லாம் அழிக்க முற்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் சிபிஐடைய விசாரணையில தெரிய வந்தது அங்க இருந்த செல்போன் அப்புறம் கேமரா இப்படி பல்வேறு ஃபுட்டேஜஸ்களையும் சிபிஐ திரட்டி வச்சிருந்தாங்க இதில் எல்லாவற்றிலுமே அப்பா மகன் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்தது அதாவது அப்பா மகனுக்கு எந்த அளவுக்கு கொடூரங்களை இந்த சாத்தான் காக்கிகள் நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னா அப்பா மகன் ரெண்டு பேருடைய ஆடைகளும் முதல்ல களையப்பட்டிருக்குங்க அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே டேபிள்ல படுக்க வச்சிருக்காங்க மூணு காக்கிகள் காக்கிகள் அவங்களுடைய ரெ ரெண்டு பேருடைய கால்களையும் பிடிச்சுக்கிறாங்க அதாவது நகர முடியாதபடியே பிடிச்சுக்கிறாங்க அதன் பிறகு இடுப்புக்கு கீழே தொடைப்பகுதிகளுக்கு மேல இருக்கிற அந்த பகுதிகளில் மிக கொடூரமாக தாக்குதல்களை நிகழ்த்துறாங்க இந்த சாத்தான் காக்கிகள் கொஞ்சம் கிடையாது மிக கடுமையாக தொடர்ந்து தாக்கிட்டே இருக்காங்க அந்த கொடூரமான காக்கிகள் ஒரு கட்டத்தில் அந்த கொடூர தாக்குதல்களால அப்பா மகன் இருவருக்குமே மிக கடுமையான அளவுல ரத்த கசிவு ஏற்படுது கொடூரத்துடைய உச்சமே இப்போதாங்க அரங்கேறுது தாக்குதலுக்கு உள்ளான அப்பா மகனியே அந்த இரத்த கசிவு எல்லாவற்றையும் தொடக்கவும் சொல்லியிருக்காங்க இந்த கொடூரமான காக்கிகள் அதன் பிறகும் ஓயாம வீட்டில இருந்து மாற்று துணி வாங்கிட்டு வர சொல்லி அந்த மாற்று துணியை உடுத்தி அதன் பிறகும் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க இப்படி பலவற்றையும் இந்த ஆதாரங்கள் எல்லாவற்றையும் சிபிஐ திரட்டி தான் அது எல்லாவற்றையுமே இந்த குற்றப்பத்திரிகையிலையும் பதிவு செஞ்சிருக்காங்க கொடூர ஸ்ரீதரை அம்பலப்படுத்திய ரேவதியின் சாட்சியம் காவல் நிலையத்தில் வச்சு ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் மூங்கில் கம்பாலும் பெறம்பாலும் கொடூரமாக அதை கடுமையாக போலீஸ்காரங்களாம் தாக்கிட்டு இருந்தாங்க அப்ப அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் நல்லா அடிங்க சத்தம் கேட்கல இன்னும் அடிங்க அடிங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் வழி தாங்க முடியாம அப்பா மகன் ரெண்டு பேருமே கதறினாங்க ஒரு கட்டத்துல என்னையும் எங்க அப்பாவையும் அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சினாரு பென்னிக்ஸு ஆனாலும் விடாம தொடர்ந்து அவங்கள அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க போலீஸார்கள் இப்படி தொடர் தாக்குதலுக்கு உள்ளான ஜெயராஜும் பென்னிக்ஸும் அப்படியே சோர்ந்து போய் கிடந்தாங்க அப்ப அவங்ககிட்ட போய் உங்களுக்கு எதாவது வேணுமா யாரையாவது வெளியாட்களை கூட்டு வந்திருக்கலாம் அல்ல நீங்க அப்படின்னு நான் பேசினேன் இல்ல அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு ஏதாவது வேணுமான்னு கேட்டப்பதான் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால அவங்களுக்கு போய் தண்ணி கொடுத்தேன் கடுமையாக தாக்கப்பட்டதால் எல்லா இடங்கள்லேயும் இரத்தக்கரையோடு இருந்தாங்க ரத்தம்லாம் கசிஞ்சிருந்தது இதில் பென்னிக்ஸை அங்கேருந்த கழிவறையில் இருக்கிற தண்ணியே எடுத்துகிட்டு வந்து அந்த இரத்தக்கரையும் துடைக்க சொல்லியிருந்தாங்க அங்கேருந்த மற்ற போலீஸார் ஒட்டு மொத்தத்தில் அப்பா ஜெயராஜும் மகன் பென்னிக்ஸும் அங்கேருந்த காவல் நிலையத்தில் இருந்த காக்கிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத தன்னுடைய வாக்கு மூலமாக பதிவு செஞ்சிருந்தாங்க ரேவதி கொடூரத்தின் கள்ளக்கூட்டாளியா அரசு மருத்துவர் அப்பா மகன் கொடூரமாக காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டாங்க இல்லையா அதன் பிறகு அவர்களை அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்க அரசு மருத்துவரான வினிலா ரெண்டு பேரையும் உடல் பரிசோதனை செஞ்சுட்டு அவர்களுடைய இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு அதை சான்றிதழில் பதிவு செய்யாமலே இருந்திருக்காங்க அலட்சியமாக செயல்பட்டது மட்டும் இல்லாம இருவருமே சிறையில அடைக்கிறதுக்கு தகுதியானவர்கள்னு தகுதி சான்றும் கொடுத்துருக்காங்க மருத்துவர் இது எல்லாமே கொடூரத்துக்கு துணை போன ஒன்றாக தான் சிபிஐடைய விசாரணையிலையும் தெரிய வந்திருக்கு அதன் பிறகு ரெண்டு பேரையும் சிறையில அடைக்கிறப்ப சிறை காவலர்கள் சிறை மருத்துவர்கள் அவங்களுடைய உடலை பரிசோதனையும் செஞ்சாங்க அந்த ஆவணங்களில் இந்த ரெண்டு பேருடைய உடல்ல பல இடங்கள்ல இரத்த காயங்கள் இருந்தது அப்படின்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாவற்றையுமே சிபிஐ திரட்டினாங்க அதாவது சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் உள்ள தொடக்க பதிவேடு மருத்துவ பரிசோதனை அறிக்கை கோவில்பட்டி சிறையில் அடைத்தது தொடர்பான இந்த பதிவுகள் போன்ற ஆவணங்கள்ல பல்வேறு முரண்பாடுகளும் இருந்தது இது எல்லாமே தான் சிபிஐடைய விசாரணையில தெரிய வந்தது அதாவது சிபிஐ அதிகாரிகளுடைய தொடர் விசாரணை அவர்கள் சேகரித்த அந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் இதெல்லாம் வச்சு தான் சாத்தான்குள காக்கிகள் இந்த கொடூரத்தை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னு ஆதாரபூர்வமாக தங்களுடைய குற்றப்பத்திரிகையிலயும் தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுதான் இப்ப வெளியான இந்த குற்றப்பத்திரிகையும் கூட பெரும்புள்ளிகளுக்கு தொடர்பா நம்மள உழுக்கி எடுத்த இந்த குல சம்பவத்துல தொடக்கத்துல இருந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற பதவிகள்ல இருக்கிற பெரும்புள்ளிகள் சவுத்துல மிக உயர்ந்த அளவுல செல்வாக்கோடு இருக்கிற சில பிசினஸ் மேக்னெட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பெரும் தொழிலதிபர்களுடைய பெயர்களும் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருந்ததுங்க அதாவது அவர்களுக்கும் இந்த சம்பவங்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுதான் அந்த செய்திகள் இது சமூக வலைதளங்கள்ல இருந்து இந்த சம்பவத்தை ஒட்டி போராட்டக் களத்துல முன்னணியில இருந்தவங்க வரைக்கும் இப்படியான சந்தேகங்களை கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலையில தான் சிபிஐ தங்களுடைய விசாரணையும் தொடங்கினாங்க குறிப்பாக காக்கிகள் இருந்த காக்கிகளையும் காவல் எடுத்து எல்லாம் செஞ்சாங்க அவர்களுடைய விசாரணையில பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளையும் முன் வச்சிருந்தாங்க இதுல முதன்மையாக பார்த்தோம்னா காவல் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவத்தில இருந்து இந்த விவகாரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக காக்கிகள் மிக பெரிய இடத்துல இருக்கிற புள்ளிகளை தொடர்பு கொண்டாங்களா எந்த வகையில் தொடர்பு கொண்டாங்க அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களையும் கேள்விகளாக முன் வச்சாங்க இதுல ஸ்ரீதர் தான் பல்வேறு பெரிய ஆட்களை தொடர்பு எடுத்தாரு தான் தப்பிக்கிறதுக்காக அவர்கிட்ட அதிகமான கேள்விகளை முன் வச்சது மட்டுமில்லாம அவரை சுற்றி பல்வேறு ஆதாரங்களையும் சிபிஐ திரட்டினாங்க சாத்தான்குள காக்கிகளுடைய அன்றாட பதிவுகள் கொண்ட டைரி அங்க இருக்கிற கேமரா ஃபுட்டேஜஸ் அப்புறம் செல்போன் பதிவுகள் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்க அந்த கால் ஹிஸ்ட்ரி இப்படி பலவற்றையுமே சிபிஐ திரட்டி வச்சிருந்தாங்க அதில் இருக்கிற சில முக்கியமானவர்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெற்றிருந்தது அவர்கள் ஏதாவது ஒரு வகையில இந்த சம்பவத்தோடு தொடர்பு கொண்டிருக்காங்களா அதாவது இவங்களுக்கு உதவி இருக்காங்களா அப்படின்னும் தங்களுடைய விசாரணைய சத்தம் இல்லாமல் இருந்தாங்க சிபிஐ இப்படி சவுத்தில் இருக்கிற பெரும்புள்ளிகள் அப்புறம் முக்கிய பதவிகள்ல இருக்கிற பெரும்புள்ளிகளுடைய நடவடிக்கைகளை கூட சத்தம் இல்லாம தங்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளார கொண்டு வந்திருந்தாங்க சிபிஐ தொடர்ந்து அதுவும் ஒரு பக்கத்துல விசாரணை போய்கிட்டே இருக்குங்க இப்ப வரைக்குமே குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அரசியல்ல செல்வாக்குள்ள புள்ளிகள் ஏதோ ஒரு வகையில உதவுனாங்களா அப்படிங்கிறத உறுதியா சொல்லிட முடியாது ஆனாலும் அவங்க எல்லோரையுமே சிபிஐ கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்ப இந்த முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததன் மூலமாக எந்த அளவுக்கு கொடூரங்களை காவல் நிலையத்துக்குள்ளார அப்பா மகனுக்கு நிகழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் முன்பு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காங்க சிபிஐ அதே போல இந்த விசாரணை போக்குகளுடைய தகவல்களை சத்தம் இல்லாம ரிப்போர்ட்டுகளாக தயாரிச்சு சிஎமுடைய கவனத்துக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மாநில உளவுத்துறையினர் இந்த சாத்தான்குள விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்து ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் அஸ்திரமாக பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியான அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விசாரணையில எந்த விதமான இடையூறுகளையும் ஆளுங்கட்சி செய்கிறது கிடையாது விசாரணை முடிவில் எது வந்தாலும் ஆளுங்கட்சி ஏற்றுக்கொள்ள தயார் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆளுங்கட்சியுடைய ஒரே முடிவு அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சுக்கிறாங்க அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கு ஒட்டு மொத்தத்தில் இப்ப வெளியாகி இருக்கிற சிபிஐடைய குற்றப்பத்திரிகை மூலமாக இந்த கொடூரமான சாத்தான் காக்கிகள் கொடூரங்களை நிகழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மை வெளியில வந்திருக்கு இது விசாரணை மீது எங்களுக்கு கூடுதல் நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க குல பொதுமக்கள் இதையே தான் ஜெயராஜுடைய மகளும் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் நம்முடைய செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க பொதுவாகவே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீதான குற்ற வழக்குகளில் அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் தண்டனை பெற்ற வரலாறுங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பொது பார்வையா இருக்குங்க இந்த முறை அந்த பார்வை பொய்த்து போகும் தண்டனை பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க உறுதியான குரல்ல விசாரித்து கொண்டிருக்கிற அதிகாரிகள் நம்புவோமாக இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த விசாரணை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செஞ்சிருங்க கரோனாவை விரட்டி அடிப்போம் நன்றி வணக்கம் டபுள் ஒயிட் ஒரே பேக்கில் இரண்டு தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே